சென்னையில் இருக்க இரண்டு திரையரங்குகள் தாக்கப்பட்டதை தொடர்ந்து திரையரங்க உரிமையாளர்கள் இன்று மீட்டிங் ஒன்று நடத்தியிருக்காங்க. ஏற்கனவே கத்தி திரைப்படத்திற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தவங்க அந்த படத்தோட அனைத்து விதமான விளம்பரங்கள்ல இருந்தும் லைகா நிறுவனத்தோட லோகோவை எடுக்கும்படி தங்களுடைய கோரிக்கையை முன் வச்சிருந்தாங்க. இதற்கு நேற்று நடந்த மீட்டிங்ல லைகா நிறுவனம் ஒத்துக்கல, அதனால எந்த விதமான முடிவும் எடுக்கப்படல. ஆனா தற்சமயம் பிரச்சனை முடிஞ்சாதான் படத்தை திரையிடுவோன்னு திரையரங்க உரிமையாளர்கள் சங்கம் அறிவிச்சதை தொடர்ந்து இன்று நடந்த மீட்டிங்ல தங்களுடைய லோகோவை அந்த படத்திலிருந்து நீக்க லைகா நிறுவனம் முன் வந்திருக்காங்க. ஏற்கனவே பெப்சி அமைப்பினர் இனிமேல் லைகா சம்பந்தப்பட்ட எந்த திரைப்படத்திலையும் பணிபுரிய மாட்டோன்னு அறிவிச்சிருக்காங்க. இதன் மூலமா தமிழ் சினிமாவில புதிய சந்தையை உருவாக்கலான்னு நினைச்ச லைகா நிறுவனத்திற்கு தடை ஏற்பட்டிருக்கு. கத்தி திரைப்படத்தோட திரையரங்க முன்பதிவு துவங்கும்னு நம்பலாம்.